Hi friends, good morning. So innaiku nama paakapora topic vandu part 3 fundamental rights. Okay, so very important topic, because in the fundamental rights nu eduthutom appo na it forms one of the philosophical part of the constitution. Okay, and it is one of the most critical part of the constitution. Okay, and innoru vishayam enna appo na the fundamental rights abingiradha na munnadiye ungalku sources of constitution வரும்போது ஒரு பேசிக்கா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஹவு அ ஃபண்டமெண்டல் மீன் ஹவு திஸ் பார்ட் தட் இஸ் பர்டிகுலர்லி ஃபண்டமெண்டல் ரைட் அஸ் வெல் அஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஃபார்ம்ஸ் த பிலாசபிக்கல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத ஒரு டயக்ராம்லாம் போட்டு ஐ எக்ஸ்பிளைன்ட் யூ வைல் டீச்சிங் சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஓகே, அது உங்களுக்கு ரிமெம்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் இருக்குது. ஒன்று கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸு, இன்னொன்று ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, இன்னொன்று ஸ்டாச்சுட்டரி ஆர் லீகல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ரைட்ஸ் ஆர் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் தான். ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் இஸ் நத்திங் பட் த ஃபண்டமெண்டல் டாக்குமெண்ட் ஆஃப் த லேண்ட். ஓகே, ஸோ அப்போ அந்த ஃபண்டமெண்டல் டாக்குமெண்ட் ஆஃப் த லேண்ட் கான்ஸ்டியூஷனில் கிட்டத்தட்ட 24 பார்ட்ஸ் இருக்குது. அந்த 24 பார்ட்ஸில் வரக்கூடிய எந்த ஒரு ரைட்டுமே வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட்டு தான். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி கேன் சே ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் அ கான்ஸ்டியூஷனல் ரைட்டு. ஓகே, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு ஓட் இஸ் ஆல்சோ அகெயின் அ கான்ஸ்டியூஷனல் ரைட்டு. ஓகே, பிகாஸ் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அண்ட் ஈவன் அ ஃபண்டமெண்டல் ரைட் இஸ் ஆல்சோ அ கான்ஸ்டியூஷனல் ரைட், பிகாஸ் ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிறது எங்கே இருக்குது, இட் ஃபார்ம்ஸ் ஒன் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், particularly part 3 laya. So fundamental right is itself a constitutional right, but not all constitutional right is a fundamental right. Okay, whereas legal right na enna, legal right appna oru legal authority moolama enact panna oru act moolama kedaikka koodiya oru right da nama legal right appdi solrom. So appa legal authority appdi nama eduthukitto appna that is legislature அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது பார்லிமெண்ட், வேற ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், பிகாஸ் தே ஆர் த லா மேக்கிங் பாடி ஃபார் த ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட்ஸ் இல்லையா. ஸோ இப்போ பார்லிமெண்ட் எனாக்ட் பண்ண ஒரு ஆக்ட் மூலமா நமக்கு கன்ஃபர் ஆகிற ஒரு ரைட்டை அதை வந்து நம்ம லீகல் ரைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஏன்னா பிகாஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு எங்கேருந்து கிடைக்க வருது, த்ரூ த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஓகேவா, ஸோ தட் ஆக்ட் வாஸ் எனாக்டட் பை பார்லிமெண்ட். ஓகே, ஸோ இதுதான் பேசிக். ஓகே ஃபைன், ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் லீகல் ரைட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதையும் நான் சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நடத்தும் போதே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் வித் அ வெரி பேசிக் எக்ஸாம்பிள். ஸோ பேசிக்காக ஃபண்டமெண்டல் ரைட்னா என்ன? ஓகே, ஸோ வெரி சிம்பிள், while enjoying that right, while enjoying a fundamental right, the individual, okay, need not seek a permission from the state authority or need not show any proof for enjoying such right. அதுக்கு பேர் தான் என்னது, ஃபண்டமெண்டல் ரைட். உதாரணத்துக்கு ஆர்டிகல் 19 ஒரு ரைட் இருக்கு. என்ன ரைட் அப்படின்னா, ஃப்ரீடம் டு மூவ் ஃப்ரீலி within the territory of India. Okay, so அப்ப அந்த ரைட் இப்போ நான் என்ஜாய் பண்ணும் பொழுது எந்த ஒரு ஸ்டேட் அத்தாரிட்டியும் நான் போய் பெர்மிஷன் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது உதாரணத்துக்கு நான் இங்கிருந்து மதுரையிலிருந்து நான் பூனே போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த நான் இந்த மூவ்மெண்ட்டுக்காக நான் மதுரையிலிருந்து பூனே போகிறத, ஓகே, வாட் எவர் த மேபி த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கு நான் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் அத்தாரிட்டிகிட்ட நான் பெர்மிஷன் வாங்கி நான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, அதே போல் நான் போகும் பொழுதும் என்னோட ப்ரூஃபை வந்து நான் இந்த இந்த ரைட்டை நான் என்ஜாய் பண்ணுறேன், நான் இங்கே இங்கே போகிறதுக்காக நான் வந்து ப்ரூஃப் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ப்ரூஃபை காமிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஓகே, புரியுதா? வேற இப்போ நான் அந்த மதுரை டு புனே நான் வந்து ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன். ஓகே, அப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது யாரும் என்னை தடுத்து நிறுத்தி உனக்கு இந்த ரோட்டில் போகிறதுக்கு உனக்கு யாரு இந்த ஃப்ரீடமை கொடுத்தா, இந்த லிபர்ட்டியை யார் உனக்கு கொடுத்தா அப்படின்னு யாருமே என்னைய க்வெஸ்சன் பண்ண முடியாது, பிகாஸ் தட் லிபர்ட்டி இஸ் பீன் என்ஃபோர்ஸ்ட் அப்பான் மீ த்ரூ டைரக்ட்லி ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன். ஓகேவா? வேற நான் இப்போ வந்து ஒரு டிரைவ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன், மேபி எ டூ வீலர் ஒரு ஃபோர் வீலர் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, மேபி எ ஸ்டேட் அத்தாரிட்டி என்ன பண்ணலாம், என்னை தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம்? இந்த ரோட்டை நீ பயன்படுத்துறதுக்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தா, யார் உனக்கு பெர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு யாரும் என்னைய கேள்வி கேட்க முடியாது.
பட் ஹீ கேன் க்வெஸ்சன் மீ வெதர் டு யூ பொசஸ் த நாலேஜ் டு டிரைவ் அ வெஹிக்கிள். நான் சொல்றப்படி தான், ஓகே, இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு உனக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்னு என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். ஓகே, அப்போ நான் சொல்லலாம், ஆமாம் சார் எனக்கு ஓட்டுறதுக்கு எனக்கு நாலேஜ் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை வந்து ஒரு ஸ்டேட் அத்தாரிட்டி, ஒரு ஆர்டிஓ முன்னாடி நான் அந்த வண்டியை ஓட்டி காமிச்சிருக்கேன், எனக்கு வண்டியை ஓட்ட தெரியும், எனக்கு அந்த அறிவு இருக்குது அப்படின்னு நான் ஓட்டி காமிச்சு அவர்கிட்ட இருந்து நான் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். அதுக்கு பேர் தான் என்னது, டிரைவிங் லைசன்ஸ். ஓகே, ஸோ அது என்னது, ஒரு லீகல் ரைட். கேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் லீகல் ரைட்? ஓகே, ஸோ இன்னொன்று இன்னும் நம்ம வந்து இப்போ ஒரு பொலிட்டிக்கலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த ஃபண்டமெண்டல் ரைட் யாருக்கு கொடுக்கப்படுது? ஸோ பேசிக்காக அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டே எப்படி இவால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கான்ஸ்டியூன் அசம்பிளி, தட் இஸ் த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ இந்த பார்ட் மட்டும்தான் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான், வைல் டியூரிங் த டிபேட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூன் அசம்பிளி வென்ட் இன் டு அ லாட் ஆஃப் கிரிட்டிசிசம். ஓகேவா, அதே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 36 ஒர்க்கிங் டேஸ் வந்து இதுக்காகவே செலவு செஞ்சு இதை பற்றி நிறைய அந்த கிரிட்டிசிசம்ஸ் எல்லாம் வந்து என்டர்டெயின் பண்ணி தான் இந்த பார்ட்டே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் த மெம்பர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூன் அசம்பிளி டுக் அன் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வித் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அதில் இருந்தோம். அதுக்கப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வாஸ் காட் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் the bill of rights of the US constitution. okay, one important point. so nammalude fundamental rights are or a direct source enna appdi nama paathom appadina it is nothing but the bill of rights of US constitution, that is American constitution udaya bill of rights la irundha idha nama inspire panni nama idha petrukrom. okay, so fundamental rights abingiradhu இதன் மூலமாக பீப்புளுக்கு என்ன கிடைக்குது? ஸோ பீப்புளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புளுக்கு ஒரு லிபர்ட்டி கிடைக்குது, which has been ensured in preamble. ஓகே, ஏன்னா பிகாஸ் ப்ரியாம்பிள் இருக்கு இல்லையா, அது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரியாம்பிளில் லிபர்ட்டி அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஓகே, ஸோ லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், ஃபெய்த், வர்ஷிப், பிலீஃப். ஓகே, ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸோ அந்த விஷயத்தை வந்து இது என்ஷூர் பண்ணுது, அஸ் வெல் அஸ் ஈக்வாலிட்டி அப்படிங்கிறதையும் இதை என்ஷூர் பண்ணுது, அண்ட் சிமிலர்லி ஜஸ்டிஸ், ஈக்குவல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதையும் இது என்ஷூர் பண்ணுது. ஓகேவா, ஃபைன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நிறைய பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், ஓகே, இதுக்கு வந்து சில நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத வி கால் இட் அஸ் மேக்ன கார்த்தா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே, மேக்ன Magna Carta of Indian Constitution. Magna Carta அப்படிங்கிறது இந்த இயர் 1215ல, ஓகே, 1215ல இங்கிலாந்து கிங் ஜான் ஃபைவ், ஓகே, ஸோ இங்கிலீஷ் கிங் ஜான் ஃபைவ் அவருடைய சப்ஜெக்ட்ஸ்க்கு, அதாவது அவருடைய பீப்புளுக்கு சில லிஸ்ட் ஆஃப் ரைட்ஸை என்ஜாய் பண்ண கொடுத்தாரு. ஓகே, அதுக்கு பேர் தான் மகாசாசனம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகே, the first ஒரு மாடர்ன் நியோ பொலிட்டிக்கல் வேர்ல்டில் ஒரு கிங் வந்து அவருடைய சப்ஜெக்ட்ஸுக்கு லிபரலாக இந்த ரைட்ஸ் வந்து என்னுடைய மக்களுக்கு உண்டு அப்படின்னு அவர் ஒரு எழுதி ஒரு சாசனமாகவே கொடுத்தார். அதுக்கு பேர் தான் அந்த மேக்ன கார்த்தா அப்படிங்கிறது. ஸோ இந்த நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஓகே, ஸோ த்ரூ தீஸ் ரைட்ஸ் நமக்கு வந்து ஒரு லிபரலான நிறைய விஷயங்கள், ஒரு ஃப்ரீடமாக நமக்கு நிறைய விஷயங்கள் செய்ய முடியுது. ஓகே, within a territory. ஓகே, ஸோ அதனால தான் இந்த பார்ட், தட் இஸ் பர்டிகுலர்லி பார்ட் 3 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் டைட்டில் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் செட் அஸ் அ மேக்ன கார்த்தா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ நமக்கு லிபர்ட்டி கிடைக்குது. அந்த லிபர்ட்டி வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? லிபர்ட்டி வச்சு நம்ம க்வெஸ்சன் பண்ணுறோம். யாரை க்வெஸ்சன் பண்ணுறோம்? அத்தாரிட்டேட்டிவ்ஸை க்வெஸ்சன் பண்ணுறோம். இந்த அத்தாரிட்டேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யார்? இட் மைட் மீ அன் இண்டிவிஜுவல், ஒரு இன்னொரு ஒரு சக மனிதனாக கூட இருக்கலாம். மெஜாரிட்டி நம்ம வந்து இதை எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி அகெயின்ஸ்ட் தி ஆர்பிட்ரரினஸ் ஆஃப் தி ஸ்டேட். ஓகே, ஸோ ஒரு அரசனுடைய தன்னலமற்ற செயலை எதிர்ப்பதற்கும் இதை நாம் பயன்படுத்துகிறோம். ஓகே, ஸோ அதே சமயம் இந்த ரைட்ஸ் நமக்கு கொடுத்துருக்கிறதுனால ஸ்டேட் வந்து ஒரு கண்ட்ரோல்டாக
கவர்ன் பண்ண முடியுது. ஓகே, ஸோ ஆர்பிட்ரரியாக கவர்ன் பண்ண முடியாது, நம்மளே ஒரு கண்ட்ரோல்டாக தான் கவர்ன் பண்ண முடியும். ஸோ அதை தான் இது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு என்ஷூர் பண்ணுது. ஓகேவா, சரி. ஸோ இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு அதாவது பர்டிகுலர்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பார்ட் தட் இஸ் பார்ட் த்ரீ, இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ரைட்ஸ், இந்த உரிமைகள், ஓகே, இந்த உரிமைகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நான் சொன்னேன் அபவுட் சிக்ஸ் கேட்டகரிஸாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த உரிமைகளை, சில உரிமைகள் அப்படிங்கிறது சிட்டிசன்ஸுக்கு மட்டும்தான் சில உரிமைகள், ஓகே, வேற சில உரிமைகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஃபார் போத் த சிட்டிசன்ஸ் அஸ் வெல் அஸ் த ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ், தட் இஸ் த ஃபாரினர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, வேற எலிமி ஏலியன்ஸுக்கு வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டு சுத்தமாக அவங்க என்ஜாய் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ ஹூ ஆர் தி எனிமி ஏலியன்ஸ்? எனிமி ஏலியன்ஸ் அப்படின்னா த சிட்டிசன்ஸ் ஆஃப் அன் அனதர் கண்ட்ரி, தட் இஸ் இந்தியா எந்த கண்ட்ரியோட வாரில் இருக்கோ அந்த கண்ட்ரியில் இருக்கிற சிட்டிசன்ஸ் எல்லாம் நமக்கு எனிமி ஏலியன். அதே சமயம் இந்தியா எந்தெந்த கண்ட்ரீஸோட இல்லை எந்தெந்த டெரிட்டரிஸோட ஒரு எக்கனாமிக் சாங்ஷனில் இருக்கோ அந்த டெரிட்டரியும் நமக்கு யார்? எனிமி ஏலியன். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சம் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அப்ளிகபிள் ஒன்லி டு த சிட்டிசன்ஸ், வேற சம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அப்ளிகபிள் டு போத் த சிட்டிசன்ஸ் அஸ் வெல் அஸ் த ஃபாரினர்ஸ். ஓகே, இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் மோர் எலாபரேட்டிவ் ஓகே தேன் எனி அதர் கான்ஸ்டியூஷன். ஓகே, உலகத்தில் எந்த ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்திலையும் இவ்வளவு விலாவாரியான ஒரு அடிப்படை உரிமைகளை எந்த அரசியல் அமைப்பு சட்டமும் கொடுத்ததே கிடையாது. ஈவன் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெரிக்கனுடைய பில் ஆஃப் ரைட்ஸ்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம எடுத்திருந்தாலும் அந்த அவங்க கொடுத்துருக்கிறத விட இன்னும் அதிகமாக மோர் எலாபரேட்டிவாக நாம் இங்கே நம்ம மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் கான்ஸ்டியூஷன் கொடுக்குது. ஓகேவா, சரியா? ஸோ இது ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். இன்னொரு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஷுரண்ட் இன் பார்ட் த்ரீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஓகே இஸ் நாட் அப்சல்யூட் பட் மியர்லி குவாலிஃபைடு வித் சர்டன் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே, ஸோ த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட் பட் தே ஆர் குவாலிஃபைடு வித் சர்டன் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். என்ன அப்படின்னா, இந்த எந்த ஒரு அடிப்படை உரிமையும் நாம் முழுவதுமாக அனுபவிக்கவே முடியாது. ஓகே, சொல்றதுதான், அதை ஒரு தடையை மீறி அனுபவிக்கவே முடியாது. இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னேன், ஆர்டிகல் 19ல் ஒரு ரைட்டை நம்ம பார்த்தோம், என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃப்ரீடம் டு மூவ் ஃப்ரீலி விதின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, அப்போ விதின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, அப்போ இந்திய எல்லைக்குள்ளே எங்கே வேணாலும் சுதந்திரமாக நாம் செல்லலாம். ஓகே, அப்போ சுதந்திரமாக செல்லலாம் அப்படின்னா, இப்போ டவார்னு பந்திப்பூர் டைகர் ரிசர்வில் உள்ள கோர் ஜோனில் போய் நாம் ஒரு டென்ட்டை போட்டு தையை தக்கன் குதிக்க முடியுமா? முடியாது. இல்லை நடு ரோட்டில் நாம் வந்து 4-5 பேர் சேர்ந்து ஒரு ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ண முடியுமா? முடியாது, பிகாஸ் இட் இஸ் அகெயின்ஸ்ட் பப்ளிக் ஆர்டர். நான் சொல்கிறப்படி தான், இப்போ திடீர்னு இல்லை நம்ம வந்து ஒரு கவர்னருடைய ராஜ்பவனுக்குள்ளே ஃப்ரீயாக நம்ம வந்து போக முடியும், பிகாஸ் கவர்னர் ராஜ்பவன் எங்கே இருக்குது? இட் இஸ் ஆல்சோ விதின் த டெரிட்டரி இல்லையா? ஓகே, இல்லை இப்போ நம்ம ராஷ்டிரபதி பவன் அதுவும் எங்கே இருக்குது? இட் இஸ் ஆல்சோ கன்ஃபைன்ட் வித் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அதுக்குள்ளே நம்ம ஃப்ரீயாக போக முடியுமா? முடியாது. இல்லை ஜம்மு காஷ்மீருக்குள்ளே நம்ம இப்போ ஃப்ரீயாக போக முடியுமா? முடியாது. இல்லை ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் பர்டிகுலர்லி ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட்குள்ளே நம்மளோட ஃப்ரீ என்ட்ரி கிடைக்குமா? கிடைக்காது. நான் சொல்கிறப்படி தான். ஸோ அப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே அப்சல்யூட் கிடையாது, எதையுமே நம்ம முழுமையாக அனுபவிக்க முடியாது, ஒரு தடையை மீறி அனுபவிக்க முடியாது. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட், தே ஆர் மியர்லி குவாலிஃபைடு வித் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஒரு தடை வரைக்கும், ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இதை வந்து நாம் அனுபவிக்க முடியுமே, அந்த தடையை மீறி நாம் இதை அனுபவிக்கவே முடியாது. ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தது, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஓகே இது யாருக்கு பாசிட்டிவாக இருக்குது? ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறதே யாருக்கு வருது? இப்போ நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொன்னேன், சம் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்
is for the citizens and some of the fundamental rights is applicable to both citizens as well as foreigners. அப்போ இன் ஜென்ரலாக எடுத்துக்கலாம், ஒரு கன்க்ளூஷன் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, இங்கே மென்ஷன் ஆயிருக்கிற ஆல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அப்ளிகபிள் டு ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, இல்லையா? ஓகே, அப்போ எல்லா குடிமகனுக்கும் என்ன உண்டு, இந்த அடிப்படை உரிமைகள் உண்டு. அப்போ இந்த அடிப்படை உரிமைகள் வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு என்ன கேட்குது, என்ன கேட்குது, குவெஸ்டனிங் பவர் கேட்குது. அப்போ நம்மளை யாராவது கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம், இந்த உரிமைகளை வச்சு அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்குறோம். அது வந்து ஒரு சக மனிதனாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு கவர்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ கவர்மெண்ட் இதை வச்சுக்கிட்டு நம்மளை என்ன பண்ண முடியாது, நம்மளே லிமிட் பண்ண முடியாது, சப்ரஸ் பண்ண முடியாது. ஸோ த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் பாசிட்டிவ் டு த பீப்புள் வெரஸ் இட் இஸ் நெகட்டிவ் டு தி யார், ஸ்டேட். அது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, எல்லா நேரத்துலையும் இது ஸ்டேட்டுக்கு நெகட்டிவா, நெவர். இட் இஸ் நாட் நெகட்டிவ் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் தி ஸ்டேட். எப்போ இது நெகட்டிவாக அது ஸ்டேட்டுக்கு, when the state acts in arbitrary manner. ஸோ எப்போ ஒரு அரசு வந்து தன்னலமற்று செயல்படுதோ அப்போ தான் இது அரசை என்ன பண்ணுது, எதிர்க்குது. நான் சொல்கிறப்பதா, ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, the fundamental rights, ஓகே, thrives to maintain a political democracy. ஓகே, ஏன் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இட் த்ரைவ்ஸ் டு மெயின்டைன் அ பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. ஓகே, அரசு ரீதியாக, அரசியல் ரீதியாக ஒரு மக்களாட்சியை நிலைநாட்டுவதற்கான ஒரு ஒரு விஷயமாக இது உருவெடுக்குது. ஓகே, எப்படி? ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன்லையா, இது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன எதை அப்போஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எக்ஸாம்பிள், டிஸ்கிரிமினேஷனை அப்போஸ் பண்ணுது. ஓகே, டிஸ்கிரிமினேஷன் இன் த சென்ஸ் அன்இக்வாலிட்டி. ஓகே, அன்இக்வாலிட்டியை அப்போஸ் பண்ணுது. ஓகே, அப்போ அன்இக்வாலிட்டியை அப்போஸ் பண்ணும் பொழுது ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது போராடுது, ஒரு சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு இது போராடுது. ஓகே, அப்போ அந்த சமத்துவத்தை நிலைநாட்டுவதனால என்ன கிடைக்குது? ஓகே, அரசியல் ரீதியாக, ஓகே, அனைவருடைய அனைவருடைய முடிவும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு 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 சாவரனிட்டியை உருவாக்குது. Can I understand? Okay, so since it breaks or since it abolishes the discrimination or since it tries to prohibit the discrimination and that and thereby tries to maintain an equality, okay, it possesses to give a decision making power to each and every individual. அதனால தான் இதை வந்து நம்ம இட் ட்ரைவ்ஸ் டு மெயின்டைன் அ பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அதே போல் இன்னொரு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கெனாட் பி சஸ்பெண்டட் எக்ஸப்ட் அஸ் அதர்வைஸ் ப்ரொவைடட் இன் த கான்ஸ்டியூஷன். இதை எந்த நேரத்திலையும் இந்த அடிப்படை உரிமைகளை என்ன பண்ண முடியாது, ரத்தே செய்ய முடியாது, ரத்து பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது, சஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஓகே, except as otherwise provided in the constitution. So constitution la kuduthirukkira oru valiya thavara vera endha valiyilum idha enna panna mudiyadhu, raddu pannave mudiyadhu. Appo oru fundamental rights eppa raddaagum, nyabavarga sources of constitution paakumbodhu fundamental rights pathi na explain panumbodhu indha diagram dappa marala pottu na explain panumbodhu nyabavarga. So fundamental rights eppa suspend aagum, yes, during the enforcement of national emergency. Okay, so appa national emergency appdi namma enforce pannum bodhu mattum dhaan indha fundamental rights suspend aagunnuliye vera endha conditions liyum vera endha circumstances liyum indha fundamental rights suspend e aagadhu. So idu eppovume irukum. Can you understand? Fine. Inoru vishayam enna appdi paathomna, the fundamental rights are directly enforced from the constitution upon each and every individual, each and every citizen. Okay, so in the fundamental rights, in the edathila in the constitution la part 3 la kuduthirukra in the fundamental rights, okay, in the rights vandu it gets directly enforced from the constitution upon a individual or a citizen. Adanal da idha nama fundamental right nu solrom. ஓகே, அப்போ இதுக்கு வந்து ஒரு ஒரு ஏஜென்சி அப்படிலாம் கிடையாது, இந்த ஏஜென்சி மூலமாக தான் இது கிடைக்கும் அப்படிலாம்.
இது எங்க இருந்தே நேரடியாக கிடைக்குது. இட் டைரக்ட்லி கம்ஸ் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் அப்பான் அவர் செல்ஸ். ஓகே சொல்றப்படுதா, தோ இட் டைரக்ட்லி கம்ஸ் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் அண்ட் இஃப் அட் ஆல் ஓகே ஃபார் த ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட், இஃப் அட் ஆல் தேர் நீட்ஸ் டு பி எ ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் ஃபார் சச் ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் வி நீட் லாஸ், தென் சச் லாஸ் கேன் பி கிரியேட்டட் ஒன்லி பை பார்லிமெண்ட். நான் சொல்றப்படுதா ஓகே, ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் டைரக்டா கான்ஸ்டியூஷன்ல இருந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு வருது டைரக்டா. ஓகே பட் இன்னும் ஃபார் ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு தேவைப்படுது, அப்போ ஒரு லா மூலமா தேவைப்படுது அப்படின்னா இந்த லாவை கிரியேட் பண்றதுக்கான அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. கேன் அண்டர்ஸ்டாண்ட், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் சாக்ரோசாங்க்ட் இன் நேச்சர். ஓகே ஓகே, த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் சாக்ரோசாங்க்ட் இன் நேச்சர். சாக்ரோசாங்க்ட் அப்படின்னா புனிதமான, ஓகே புனிதமான சொல்லப்படுதா, அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு கர்ப்பகரை ஒரு ஒரு அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஒரு டிவைன். ஓகே ஸோ அப்போ என்ன சொல்றாங்க, த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் சாக்ரோசாங்க்ட் இன் நேச்சர். ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம், தே ஆர் நாட் பர்மனன்ட், ஸோ தே கேன் ஆல்சோ பி என்னது அமெண்டட். அப்போ இது என்ன பண்ணலாம், அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நாம நினைச்சா என்ன பண்ணலாம், திருத்தலாம். இது நிரந்தரமானது அல்ல, இது புனிதமானது கிடையாது. ஓகே அப்போ இதை மாற்றலாம் அப்படின்னா, அப்போ அதை மாற்றுறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு, ஹூ ஹேஸ் தி அத்தாரிட்டி டு அமெண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நன் அதர் தன் பார்லிமெண்ட். ஓகே அண்ட் பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் அ ப்ரொவிஷன் கண்டெய்ன்ட் விதின் திஸ் பார்ட் ஒன்லி த்ரூ அ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ப்ராசஸ். And for doing so, it needs a special majority in the both the houses of parliament. Okay, this is the first point. So, fundamental rights change pandradukana power yaarukku irukku, parliament irukku, amend pandradukana power parliament ku kudukapattirukku. Adhaiyum parliament eppadi seiya mudiyum, article 368 la kuduthirukra கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ப்ராசஸை ஃபாலோ பண்ணி தான் இதில் என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே அப்படி அந்த ப்ராசஸில் என்ன மாதிரியான மெஜாரிட்டி தேவைப்படுது, ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவைப்படுது. ஓகே ஓகே ஃபைன், ஸோ அப்போ ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை சேஞ்ச் அமெண்ட் பண்ணுறதுக்கான பவர் பார்லிமெண்ட்டுக்கு இருக்கே, அப்போ இந்த பவர் வந்து அப்சல்யூட் பவரா, அப்போ இது பார்லிமெண்ட்டுக்கு வந்து இது ஒரு அப்சல்யூட் பவரா, கிடையாது. Because through several cases, okay, it has been declared that Parliament does not have an absolute power to amend the fundamental rights. Okay, சொல்றப்படுதா. So here Parliament has only a limited power. எப்படி அந்த இடத்துல தான் basic structure of the Constitution அப்படிங்கிற ஒரு doctrine, ஒரு தத்துவம் வருது. ஓகே ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன, ஒரு முக்கியமான கட்டமைப்பு. பிகாஸ் சின்ஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகே ஃபார்ம்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிலாசபிக்கல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இட் இஸ் சீன் அஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகே ஸோ த பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் அ ஃபண்டமெண்டல் ரைட் ப்ரொவைடட் such amendment should not disturb the basic feature or the basic structure or the philosophy contained within this part. சொல்லப்படுது, so இந்த அடிப்படை உரிமைகள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அடிப்படை தத்துவங்களை மாத்திர மாதிரியான சட்ட திருத்தங்களை பார்லிமெண்ட் கொண்டே வர முடியாது. Because all the fundamental rights given here
ஓகே ஆல் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிவன் ஹியர் ஆர் டிஃபெண்டட் பை த ஜுடிஷியரி. அப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதுகாக்கிறது யார்? இந்த இடத்துல கொடுத்துருக்கிற இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை, ஏன்னா இது வந்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் மக்களை நிர்வாகம் பண்ண, மக்களை அதிகாரம் செய்யக்கூடிய ஆளுமை யாருக்கு உண்டு? நான் சொல்கிறப்படுதா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது கான்ஸ்டியூஷன்லேருந்து யாருக்கு வருது? பீப்புளுக்கு வருது இல்லையா? ஓகே சொல்லப்படுதா? பட் பீப்புளை ஓகே கவர்ன் பண்ணுறது, அத்தாரிட்டி பண்ணுறது யாரு? த ஸ்டேட். ஸ்டேட் அப்படின்னு அதாவது ஆர்டிகல் 12ல அந்த டெஃபினேஷன் கொடுப்பாங்க, அதை நான் லேட்டர் பார்ட்டில் சொல்கிறேன். ஓகே சொல்கிறப்ப தான். அப்போ ஸ்டேட் ஓகே ஒரு அத்தாரிட்டேட்டிவாக நடக்கும் பொழுது அப்போ பீப்புள் ஸ்டேட் என்ன பண்ணுறாங்க? க்வெஸ்சன் பண்ணுறாங்க. கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே அப்போ அதே போல் லா மேக்கிங் பவர் யார்கிட்ட இருக்கு? ஸ்டேட்டை தான் இருக்கு. அப்போ பார்லிமெண்ட் மூலமாக ஒரு லாவை கிரியேட் பண்ணி இந்த பீப்புளுக்கு கொடுத்துருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ன பண்ணலாம்? மாற்றி அமைச்சிடலாம். அப்படி மாற்றி அமைச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய அத்தாரிட்டி பயங்கரமாயிடும். அப்போ பீப்புளுக்கு பிஹைண்டா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஓகே டிஃபெண்ட் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். சொல்லப்படுதா? அப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா ஓகே ஓகே ஸோ எப்பெல்லாம் ஒரு ஸ்டேட் அத்தாரிட்டி ஆர் பர்டிகுலர்லி த லா மேக்கிங் பாடி த லெஜிஸ்லேச்சர் அஸ் வெல் அஸ் த எக்ஸிக்யூட்டிவ் ஓகே எப்பெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ்னா யாரு? மினிஸ்டர்ஸ். லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா யாரு? தி எம்பிஸ் அஸ் வெல் அஸ் எம்எல்ஏஸ். எப்பெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப ஒரு அத்தாரிட்டேட்டிவாக மேலே போகிறாங்களோ அப்பெல்லாம் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வச்சுக்கிட்டு போத் பீப்புள் அஸ் வெல் அஸ் இந்த டிஃபெண்டிங் பவரை வச்சுக்கிட்டு ஜுடிஷியரியும் யாரை சப்ரஸ் பண்ணுறாங்க? ஸ்டேட்டை சப்ரஸ் பண்ணுறாங்க. கேன் அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? ஸோ இதுதான் வந்து சில முக்கியமான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இப்போ இது பார்த்தது எல்லாமே கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா த கேட்டகரிஸ் ஆஃப் ரைட்ஸ். அதாவது இப்போ நம்ம ரைட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த பார்ட்டில் பார்ட் த்ரீல பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 12லேருந்து ஆர்டிக்கல் 35 வரைக்கும் இருக்குது. பட் இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 14லேருந்து ஆர்டிக்கல் 32 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் உண்மையான, தட் இஸ் த ரியல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்சிடென்ட் அப்பான் சிட்டிசன். ஓகே த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டி டு த சிட்டிசன். ஓகே தட் இஸ் ஃப்ரம் 14 to 32. சரியா? அண்டு 14லேருந்து 32 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இதே இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தே ஹாவ் குரூப்ட் இட், குரூப் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ அப்படி எத்தனை குரூப் பண்ணியிருக்காங்க? ஒரிஜினலாக பார்த்தீங்க அப்படின்னா தெர் வர் 7 குரூப்ஸ், 7 குரூப்ஸ் இருந்தது ஒரிஜினல். ஒரிஜினல் இன் த சென்ஸ் 1950. பட் அட் ப்ரெசன்ட் எவ்வளோ குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 குரூப்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் அந்த குரூப்ஸை எழுதுகிறேன் ஃபஸ்ட்டு, அதை நீங்கள் அப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி 7 குரூப்ஸ் விச் வேர் ஒரிஜினலி ப்ரெசன்ட் இன் த கான்ஸ்டியூஷன். ஓகே ஸோ இதை எழுதும் போது இன்னொரு ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், தட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரில் பர்டிகுலர்லி இன்னொரு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இருக்குது என்ன அப்படின்னா, அதாவது நான் ஜுடிஷியரி வந்து டிஃபெண்ட் பண்ணுது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஓகே எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்க ஜுடிஷியரி? பிகாஸ் ஜுடிஷியரிக்கு அந்த பவரை கொடுத்துருக்கிறது த்ரூ ஆர்டிக்கல் 32 ஒன்று, இன்னொன்று ஆர்டிக்கல் 226. ஓகே தட் இஸ் ஆர்டிக்கல் 32 மூலமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஆர்டிக்கல் 226 மூலமாக ஹை கோர்ட்டுக்கும் அந்த பவர் போகுது. ஸோ வாட் இஸ் த ஃபீச்சர் தட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் அப்படின்னா, அதாவது என்ன அப்படின்னா இஃப் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஓகே கெட்ஸ் வயலேட்டட் ஆர் டேக்கன் அவே ஆர் அப்ரிட்ஜ்ட் அவே தென் தி அக்ரீவ்டு இண்டிவிஜுவல் ஷால் ஹாவ் த பவர் or shall have the right to move to court to get back the violated fundamental right or to get back
the took away fundamental right again. So if a fundamental right of an individual gets violated or taken away or abridged away, then the aggrieved individual shall have the right to move to court to get back the violated fundamental right. And the right to move to court to get back the violated fundamental right by an aggrieved individual is again itself a fundamental right. The right to move to court to get back the violated fundamental right is itself an another fundamental right through Article 32. So இது வந்து ஒரு ரெமடி, ஒரு பரிகாரம். ஓகே, அதாவது ஒரு நபரின் அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டால் அல்லது ஒரு நபரின் அடிப்படை உரிமை பாதிப்புக்கு உள்ளானால், ஓகே, பாதிக்கப்பட்ட அந்த நபர் உச்ச நீதிமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றத்தையோ நாடி பறிக்கப்பட்ட அடிப்படை உரிமையை மீட்டு வரலாம். இவ்வாறு பறிக்கப்பட்ட உரிமைக்காக நீதிமன்றத்தை நாடும் உரிமை இன்னொரு ஒரு அடிப்படை உரிமையே. நான் சொல்றப்படுதான், ஓகே. அப்போ என்னோட இப்போ வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், இப்போ எனக்கு ஒரு என்னோட ஃபண்டமெண்டல் ரைட் ஒன்று வயலேட் ஆகுதுன்னு வைங்க, சரியா? அப்போ அதை திரும்ப பெறதுக்காக நான் கோர்ட்டுக்கு போறேன், அது எனக்கு ஒரு உரிமை இருக்கு. அப்போ நான் அந்த கோர்ட்டுக்கு போறேன்ல அந்த உரிமை, ஓகே, அதுவும் இன்னொரு ஒரு அடிப்படை உரிமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோர்ட் என்னைய எதுக்காக இங்கே நீ வந்த, இங்கே வர்றதுக்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தா அப்படின்னு என்னைய கேள்வி கேட்க முடியாது. சொல்றப்பதான், அப்போ ஒரு அடிப்படை உரிமை பாதிப்புக்கு உள்ளாகி நான் கோர்ட்டு போய் அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா, கோர்ட் எனக்கு ஒரு நண்பனாக இருந்து, ஒரு பாதுகாவலனாக இருந்து என்னை ஆற தழுவி, ஓகே, என்னுடைய பிரச்சனையை சரி செஞ்சு அந்த பறிக்கப்பட்ட அடிப்படை உரிமையை கோர்ட்டு அதனுடைய ஆணையின் வாயிலாக, அதனுடைய ஆர்டர் வழியாக எனக்கு அதை கொடுக்கும். நான் சொல்கிறப்படிதான், ஸோ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மட்டும்தான் இந்த ரெமடியே இருக்கு. நான் சொல்கிறப்படிதான், கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஃபைன். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஸோ மொத்தம் எத்தனை கேட்டகரிஸ் ஒரிஜினலாக இருந்தது? 7 கேட்டகரிஸ் ஒரிஜினலாக இருந்தது, ஓகே. பட் இப்போ 6 கேட்டகரிஸ் தான் இருக்கு, பிகாஸ் இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் 31 அப்படின்னு இருக்கு இல்லையா, ஓகே. இதை இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து இதை ரிமூவ் பண்ணி இந்த ரைட்டை எங்கே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னா, பார்ட் 12 ஒரு நியூ ஆர்டிகல், ஆர்டிகல் 300A அப்படின்னு இந்த இடத்துல இருந்து எடுத்து பார்ட் 12 ஒரு புது ஆர்டிக்கலாக அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டான். அப்போ இதுக்கு பேர் என்னது? திருத்தம், அமெண்ட்மெண்ட், ஓகே. ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா? 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978, ஓகே. 44th சட்ட திருத்த சட்டம் 1978. So at present pathinga appo there are only how many? 6 group of rights, seriya? Ipo idla oru oru group a nama full ah depth ah nama understand panikalam, okay va? Okay, ipo andha groups one on one poradhukku munnadi first article 12 as well as article 13 enna angaradha nama understand panikalam, okay. So article 12 அப்படிங்கிறது, it defines the term state, okay. So நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், state அப்படின்னா என்னது? டெரிட்டரி, ஓகே. ஸோ இந்த இடத்துல மீன் பண்றது என்ன அப்படின்னா, இந்த டெரிட்டரியில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டேட்டிவ் ஏஜென்சிஸ், வெரி சிம்பிள், ஓகே. அதுதான் இந்த இடத்துல இதுக்கான மீனிங். So, Article 12 defines the term state
in the context of fundamental rights. Because fundamental rights are guaranteed to whom? To the citizens. Whereas the citizens are governed by whom? The authoritative agencies. So authoritative agencies na, the agencies or the institutions which framework the rules and regulations to govern the people. Okay, so அப்படிங்கிற கண்டெக்ஸ்ட்ல அப்ப ஆர்டிகல் 12ல இங்க ஸ்டேட் அப்படிங்கறத யாரெல்லாம் மீன் பண்ணுது அப்படினு பார்த்தோம்னா who are all the agencies or who are all the institutions that govern the people through rules and regulations யார் பண்றா அதாவது மக்களை ஆளுமை பண்ணக்கூடிய அமைப்புகள் அதாவது விதிமுறைகள்ங்கற பேர்ல மக்களை ஆளுமை பண்ணக்கூடிய அமைப்புகள் இந்த எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்புகள் அவங்கள தான் இந்த இடத்துல ஸ்டேட் அப்படின்னு மீன் பண்றாங்க சோ அப்ப மக்களை ஆளுமை பண்ணக்கூடிய அமைப்புகள் தி ஏஜென்சிஸ் விச் கவர்ன் தி பீப்பிள் த்ரூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஹூ ஆர் தே நம்பர் ஒன் யூனியன் கவர்மெண்ட் ஓகே பர்டிகுலர்லி அவங்களுடைய யூனியன் கவர்மெண்ட்டுக்கான லாஸையும் ஆர்டர்ஸையும் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறது யார் ஆர்டர்ஸ் இன் த சென்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் ஓகே அரசாங்க ஆணைகள் யார் த மினிஸ்டர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் மினிஸ்டர்ஸினுடைய ஆர்டர் ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் இது ஒன்று கரெக்டாக இன்னொன்று லாஸ் சட்டங்கள் அது யார் பார்லிமெண்ட் ஸோ அப்போ இந்த இடத்துல யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுறோம் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் போத் த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் தட் இஸ் த யூனியன் மினிஸ்டர்ஸ் அவங்களுடைய ஆர்டர்ஸு அஸ் வெல் அஸ் தி ஆக்ட்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் ஓகேவா ஃபைன் நெக்ஸ்ட்டு யார் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம யாரை மீன் பண்ணுறோம் தி அத்தாரிட்டேட்டிவ்ஸ் யார் ஒன்று the state ministers chief minister and his council as well as the state legislature which enacts the state laws okay va third is local bodies so local bodies in the sense panchayats panchayat raj as well as municipalities okay va fine idukaduthu public bodies and corporations so public bodies appo eduthukonna we can say all the public sector undertaking SAIL GAIL ONGC avangala enna pandranga they are also frame rules and regulations illaya ena adukulliyum employees irukanga but basically the employees la pathina yaar they are also the citizens of india கரெக்டாக அப்போ அவங்கள கவர்ன் பண்ணுறாங்க அவங்கள ரூல் பண்ணுறாங்க அந்த இடத்துல அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது அந்த ஏஜென்சி அவங்க என்ன பண்ணுறாங்க தே ஆல்சோ ஃப்ரேம் ஒர்க் இல்லையா ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சாரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அது ஸோ தே ஆல் ஆல்சோ ஃபால் அண்டர் த கேட்டகரி அது பப்ளிக் பாடி அண்ட் கார்பரேஷன் பேங்க்ஸு ஓகே பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் எல்லாருமே இதுக்குள்ளே வருவாங்க இது போக ஓகே வி ஹாவ் ஆல்சோ இன்க்ளூடட் ப்ரைவேட் என்டிட்டிஸ் okay to work with the social responsibility okay so தனியார் அமைப்புகள் அவங்களுமே இதுல உள்ளடங்கறாங்க ஏனா தனியார் அமைப்புகளும் என்ன பண்றாங்க விதிமுறைகளை உருவாக்குறாங்கல கரெக்ட்டா சொல்ற பிரதா சோ அப்ப இந்த இடத்துல ஆர்டிகல் 12 ல ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன ஏனா बिकॉज இந்த இடத்துல பார்ட்ல அட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எல்லா ப்ரொவிஷன்ஸ்லயும் ஸ்டேட் அப்படிங்கற வார்த்தை வரும் ஓகே ஸோ அப்போ அந்த ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிற முழு விவரம் ஆர்டிகல் 12ல கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இதுக்குள்ள எந்த ஒரு இடத்துலையும் ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அது யாரை மீன் பண்ணுது இவங்களை தான் மீன் பண்ணுது ஸோ இவங்க தான் யார் மக்களை ஆளுமை பண்ணக்கூடியவங்க கவர்ன் பண்ணக்கூடியவங்க அட்மினிஸ்டர் பண்ணக்கூடியவங்க ஒரு அத்தாரிட்டி செலுத்துகிறவங்க ஓகே ஸோ அத்தாரிட்டி அதிகாரம் இருக்கிறவங்க அப்போ அதிகாரம் இருக்கும் பொழுது என்ன ஆகலாம் அவங்க ஒரு லிமிட்லெஸ்ஸில் போயிடலாம் அத்தாரிட்டேட்டிவாக போயிடலாம் ஆட்டோக்ராட்டிக்காக போயிடலாம் டிக்டேட்டர்ஷிப்பாக போகலாம் அதை தடுக்கிற நோக்கம்தான் இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஸோ அதனால தான் 12ல ஃபஸ்ட்டு ஸ்டேட் அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த இடத்துல கொடுக்குறாங்க
ஓகே சோ இப்போ இவங்க எல்லாருமே காமனா என்ன கிரியேட் பண்றாங்க ஜெனரலா பாத்தீங்க அப்படினா இட் இஸ் நதிங் பட் ரூல்ஸ் விதிமுறைகள் ஓகேவா சொல்றப்பதா சோ அந்த விதிமுறைகள் அந்த ரூல்ஸ் னுடைய ஒரு கம்ப்ளீட் கம்பைலேஷன் ரூல்ஸ் னுடைய மொத்த கம்பைலேஷனை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் லா அப்படினு நம்ம சொல்றோம் அதனால தான் அடுத்த ஆர்டிகல் தட் இஸ் ஆர்டிகல் 13ல லானா என்னங்கிற டெஃபினிஷனை இந்த இடத்துல கொடுக்குறாங்க ஓகேவா சோ இப்போ ஆர்டிகல் 13 ஓகே டிஃபைன்ஸ் தி டம் லா இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகே தி டம் லா ஆர் ஆக்ட் ஆர் ரூல்ஸ் ஓகே இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா எனி ரூல் ஆர் எனி லா ஆர் எனி ஆக்ட் ஓகே எனாக்டட் பை எனி ஆஃப் தி ஏஜென்சிஸ் ஓகே எனி ஆஃப் தி ஏஜென்சிஸ் ஆஃப் தி ஸ்டேட் ஓகே ஷால் நாட் கான்ட்ரவீன் ஆர் ஷால் நாட் பி வயலேட்டிவ் ஆஃப் any of the fundamental rights contained within this part if so then such a law or such a rule shall be declared constitutionally null and void அது சொல்ற புரியதா அதாவது பிரிவு 12ல பார்த்த எந்த ஒரு எல்லையில் இயங்கக்கூடிய எந்த ஒரு அமைப்பாக இருக்கட்டும் அவங்க உருவாக்குற எந்த ஒரு விதிமுறையோ அல்லது எந்த ஒரு சட்டமோ அடிப்படை உரிமைகளை பறிக்கவோ அல்லது அடிப்படை உரிமைகளை மீறியோ இருக்கக்கூடாது அவ்வாறு இருந்தால் அந்த சட்டமோ அல்ல அந்த விதிமுறையோ அரசியல் அமைப்பு சார்பா அது செல்லவே செல்லாது நான் சொல்ற பொருதா அதான் என்னது ஆர்டிகல் 13ல கொடுத்திருக்கிறது ஓகே அப்ப அரசியல் அமைப்பு ரீதியா செல்லவே செல்லாது அப்படின்னு அறிவிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு யாருக்கு இருக்கு ஏன்னா நான் முன்னாடி சொன்னேன் ரெமடி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதுல ஆர்டிகல் 32 காமிச்சு சொன்னேன் சோ அந்த 32 மூலமா தான் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வருது என்ன ஃபண்டமெண்டல் ரைட்டு ரைட் டு மூவ் டு கோர்ட்டு அதுவும் எங்கே டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டு நீ கீழ் நீதிமன்றத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ சுப்ரீம் கோர்ட் வரணுங்கிற அவசியம் இல்லை ஃபண்டமெண்டல் ரைட் ரிலேட்டடாக ஏதாவது உனக்கு பிரச்சனை இருக்குது நீ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை என்ஜாய் பண்ணுறதில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது ஓகே அந்த ஃபண்டமெண்டல் ரைட் உன்னோட ஃபண்டமெண்டல் ரைட்டை யாராவது பறிச்சாலோ ஒரு தனிநபர் பறிச்சாலோ அல்லது ஒரு ஸ்டேட்டே பறிச்சாலோ நீ ஆர்டிகல் 32 வழியாக நீ என்ன பண்ணிடலாம் நீ டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டு வந்து நீ ஒரு வழக்கை போடலாம் சுப்ரீம் கோர்ட்டும் உனக்கு என்ன பண்ணும் உனைய டிஃபெண்ட் பண்ணும் உனைய பாதுகாக்கும் பாதுகாத்து அந்த பறிக்கப்பட்ட அடிப்படை உரிமையை உனக்கு மீட்டு கொடுக்கும் நான் சொல்கிறப்படி தான் கேன் அண்டர்ஸ்டாண்ட் புரியுதா அப்போ இந்த 13:32 சரியா இது சுப்ரீம் கோர்ட் 32ங்கிறது இன்னொன்று 226 மூலமாக யாருக்கு சொன்னேன் ஹைகோர்ட் இது போக ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 147 ஆர்டிக்கல் 147 என்னது சுப்ரீம் கோர்ட் ஷால் பி தி அல்டிமேட் அத்தாரிட்டி டு இன்டர்பிரட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இட் ஷால் பி த ஃபைனல் இன்டர்பிரட்டர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஸோ அப்போ இந்த 13 இந்த 32 226 147 இதில் மறைமுகமாக நமக்கு வெளியே வர்றது இது உள்ளே புதஞ்சிருக்கு அதை நம்ம மறைமுகமாக நம்ம தோண்டி எடுக்கிற அந்த ஒரு கான்செப்டுக்கு பேர் தான் அந்த ஃபீச்சருக்கு பேர் தான் ஜுடிஷியல் ரிவ்யூ ஓகே ஸோ நான் சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்ல பார்த்தபோதே நான் சொன்னேன் வாட் இஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ த பவர் டு டிக்ளேர் the constitutional validity of a law or an act.
இருக்கேன். அரசியல் அமைப்பு ரீதியாக ஒரு சட்டம் செல்லுமா செல்லாதா என்று ஆராயக்கூடிய அதிகாரம். ஓகே, ஆராய்ந்து அறிவிக்கக்கூடிய அதிகாரம். ஸோ த பவர் டு டிக்ளேர் த கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் அ லா ஆர் அன் ஆக்ட் எனாக்டட் பை பார்லிமெண்ட் ஆர் எனி ஆஃப் தி ஏஜென்சிஸ் ஆஃப் த ஸ்டேட். அதுக்கு பேர் தான் என்னது, ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ அப்போ அந்த ஜுடிஷியல் ரிவ்யூங்கிற அந்த கான்செப்ட் எங்கேருந்து வெளியே வருது அப்படின்னா, இந்த நாலு ஆர்டிகல்ஸ்லேருந்து நமக்கு வெளியே வருது. ஒன்று 13, இன்னொன்று 32, இன்னொன்று 226, இன்னொன்று 147. கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன், நம்ம அடுத்த கிளாஸில் த ஃபஸ்ட் குரூப் விச் இஸ் நத்திங் பட் ரைட் டு ஈக்வாலிட்டி, அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். ஓகேவா? ஸோ மீன்வைல் நெக்ஸ்ட் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி, இஃப் யூ ஹாவ் லக்ஷ்மிகாந்த் புக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்கள். அப்படி இல்லை என்சிஆர்டி இருக்குது அப்படின்னா யூ ஆர் கேன் ஆல்சோ கோ த்ரூ இன் என்சிஆர்டி. என்சிஆர்டி முடிச்சுட்டு லக்ஷ்மிகாந்த் வர்றது பெஸ்ட். ஓகேவா? ஸோ மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். பாய்.